ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போறோம்னா, தமிழில் 2021 வெளியான சிண்ட்ரலா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆரர் த்ரில்லர் படம் அப்படின்றதுனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட்டில் ரவுண்ட்ஸ்க்காக வந்திருக்காரு. இப்போ ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சவர் கிளம்பலாம் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ நெருங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ யாரோ துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. இப்போ இவர் திடீர்னு எதிர பாக்குறாரு, அங்க ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா குழந்தைய தாளாட்டிட்டு இருக்காங்க. இவரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கும் போது அந்த லேடி சடனா பக்கத்துல வராங்க. அவங்க ஒரு பேய் மாதிரி தான் இருக்காங்க. இவரோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க, இவரை சாவடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நமக்கு காட்டுறாங்க. ஒதுங்க போனவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து கிடக்குறாருன்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அவரோட தலை தனியா கிடக்கு, அந்த அளவுக்கு கொடூரமா அந்த பேய் சாவடிச்சிருக்கு. இப்ப யார் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்ப நாயை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் சொல்றாரு. இப்ப நாய் தேடும் போது பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போய் நிக்குது. அந்த வீட்டுல நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை போலீஸும் எழுப்புறாரு. இப்ப ஹீரோயினை முழிச்சு பாக்குறாங்க, எதுக்காக இந்த கொலை பண்ணன்னு கேக்குறாரு. அவங்கள திருத்தருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த கொலை பண்ணன்லாம் கேக்குறாங்க. நான் எந்த கொலையுமே பண்ணல, எதுக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, முதல்ல என்ன விடுங்க அப்படினு சொல்றாங்க. நீ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கற மாதிரி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றேன், அங்க நீ என்ன சொல்ற பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி கோர்ட்டுக்கு கொண்டு வராரு. இப்ப போலீஸ் சொல்றதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இவங்க வீட்டு முன்னாடி போய் நாய் நின்றுக்கு, உடனே இவங்க தான் குற்றவாளியின் கூட்டு வந்துட்டீங்களான்னு கிண்டலா கேக்குறாரு. இல்ல சார், இவங்க மேல தான் டவுட்டா இருக்கு, ஒரு 6 நாள் டைம் குத்தீங்கனா நல்லா இருக்கும் அப்படினு போலீஸ் சொல்றாரு. நீ தான் இந்த கொலைய பண்ணன்னு சொல்றாங்களே, நீ என்னமா சொல்ற அப்படினு கேக்குறாரு. அது என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கொலையை பண்ணவே இல்ல சார், என்ன திட்டமிட்டு ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்றாருன்னா, சார் எங்களுக்கு டைம் கொடுங்க, கண்டிப்பா ப்ரூவ் பண்றோம் அப்படின்னும் போது, என்னால 6 நாள்லாம் டைம் கொடுக்க முடியாது, 48 மணி நேரம் வேணா டைம் கொடுக்குறேன், அதுவும் இவங்களை எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ ஹீரோயினை தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின் பயந்துகிட்டே அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. அவங்க பார்க்க திருநங்கை மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னோட பையனை எதுக்காக கொன்ன, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல, நான் யாரையுமே எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, போட்டு இவங்களை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளியே நின்று டாக்டரும் போலீஸும் பாக்குறாங்க. சும்மா ஹீரோயினுக்கு ஒரு செக்கிங் தான் வச்சிருக்காங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்க பண்ண அராஜகத்துக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு ஒருத்தரையாவது அடிச்சிருக்கணும், அப்பதான் அவ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இவ ரொம்ப அப்ராணியா இருக்கா, இவெல்லாம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்கிற போலீஸ்க்கு இருந்தாலும் டவுட்டா தான் இருக்கு. இப்ப போலீஸ் என்ன பண்றாருன்னா, ஹீரோயினை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துறாரு. இப்போ ஒரு இடத்துல முட்டி போட சொல்றாரு. அவங்களும் பயந்துகிட்டே பாக்குறாங்க. முட்டி போடு அப்படின்னு முட்டி போட வச்சிருக்காரு. உன்னோட நடிப்பெல்லாம் டாக்டர் கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத, நீ உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், வெளியே கேட்டாங்கன்னா நீ தப்பிக்க ட்ரை பண்ண, அதனால தான் ஷூட் பண்ணன்னு சொல்லிடுவேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நடந்ததெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்றது தான் ஹீரோயினோட வேலை. இப்ப ஹீரோயினோட அப்பா வர்றாரு. அவர் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஊட்டிக்கு வர வேண்டியிருக்கும். அது என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, பறவையோட சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணோம், அதுக்காக தான் அவர் போக வேண்டியிருக்கும். அவரும் அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் போலான்னு நினைக்கும் போது அவருக்கு கால எதர்ச்சியா அடிபட்டுரும். இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கவலையா இருப்பாரு. இப்ப பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் போய் இந்த வேலையை முடிக்கிறோம் அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல புடிச்சு தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, அந்த சவுண்ட் கேப்சர் பண்றதுக்காக போறாங்க காட்டுக்கு. அந்த காட்டுல நிறைய சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களை கைட் பண்றதுக்காக அங்க ஒரு நபரும் இருக்காரு, அவரும் எல்லாத்தையும் காட்டுறாரு. இப்ப ஹீரோயினும் நைட் அவங்க ரூம்ல உட்காந்து மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே இருந்து வேற யாரோ மியூசிக் பிளே பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களுக்கும் புரியல, திரும்பி பிளே பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. வெளியே யாரோ பிளே பண்ற மாதிரி இருக்கு. என்னடா இது வெளியே சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கண் முன்னாடியே ஒரு பேப்பர் திடீர்னு பறக்குது. என்ன வித்தியாசமா பறக்குற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. அந்த பேப்பர்ல இவங்க வாட்ச மாதிரியே ஒரு டியூன் இருக்கு, அதை இவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறக்க போகும்போது அந்த பேப்பர் கையில இருந்து பறந்து போயிருது. இவங்களும் திரும்பி அந்த பேப்பரை பாக்குறாங்க. முதல்ல எங்க இருந்ததோ அதே மாதிரி ஒரு கம்பத்துல போய் ஒட்டிக்குது. இவங்களும் திரும்பி அந்த கம்பத்துக்கிட்ட வந்து அந்த பேப்பரை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கரெக்டா பின்னாடி இருந்து ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ அமானுஷ்யமா நடந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப மறுநாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியே வராங்க. இப்போ ஒரு இடத்துல வண்டி
அங்கேயே நிறுத்துறாங்க. சரக்குலாம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு காசு தராங்க, அவங்கள வாங்குறதுக்காக கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கடைக்கு வராங்க. அந்த கடையில நிறைய பழங்காலத்து பொருள்லாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிண்ட்ரலா ட்ரெஸ் பாக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது, இது எனக்கு வேணும்னு சொல்றாங்க. ஆனா கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி இது வித்துருச்சுன்னு சொல்றாரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அவர் என்ன பண்றாருன்னா, சரி எடுத்துக்கோங்க மேடம்னு சொல்லிடுறாரு. இவங்க எதுக்காக இந்த ட்ரெஸ் அவ்வளவு அடம்பிடிச்சு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பர்த்டேவா இருக்கும், அதனால பார்ட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த இடத்துக்கு இவங்க இந்த ட்ரெஸ் போட்டு வரதை பார்த்து எங்கடி எடுத்தலாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி கடையில ஆர்கியூ பண்ணி வாங்கணும்னு சொல்றாங்க. இப்ப பார்ட்டி எல்லாம் முடிச்சிடுறாங்க, நைட் அவங்களோட ரூம்க்கு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. இப்ப ட்ரெஸ் கழட்டி போட்டு குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி குளிக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, திடீர்னு அந்தரத்துல மிதக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த ட்ரெஸ் மட்டும் தனியா டான்ஸ் எல்லாம் ஆடுது. இப்ப ரூம்குள்ள இருக்க பசங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம வெளியே போய் ஏதாவது ட்ரக்ஸ் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும், எப்பயாவது தான் ஊட்டிக்கு வரும், ஊட்டிக்கு வந்தா என்ஜாய் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. சரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நீயும் வான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வரல, நீங்க வேணா போய் வாங்கிக்கோங்க, நான் காசு தரேன் காசு தந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு வேற ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க அம்மா பொண்ணு தான். இப்ப மசாஜ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கார்ல போகும்போது அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பார்ட்டி சொன்ன வேலையை முடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டமா, நீ கவலைப்படாத அப்படின்னு பொண்ணும் சொல்றா. இவங்க கார் கிராஸ் ஆகிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரக் வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் என்ன சொல்றான்னா, ஹீரோயின் புல்லட் பைக்ல போனா அதை நான் பார்த்தேன்னு சொல்றான். நம்ம கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு புல்லட் பைக்ல போறாளா, இரு பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஜீப் எடுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு புல்லட் பைக்ல சிண்ட்ரலா ட்ரெஸ் போட்டு யாரோ போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. திடீர்னு பைக் மிஸ் ஆயிருது. கண்டிப்பா தெரியுமாடா, அவ தான் பைக்கை ஓட்டினாலா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கேக்குறாரு. நான் கண்டிப்பா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல புல்லட் பைக் மட்டும் நிக்குது, ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப அந்த பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அங்க கரண்ட் போயிருது. இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. சரி போன் டார்ச்சையாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போன் எடுத்து டார்ச் அடிக்கிறா. இப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது, இவளும் பக்கத்துல வரா. திடீர்னு அந்த இடத்துல யாரோ சவுண்ட் கொடுக்குற மாதிரியே இருக்கு. இவ லைட் அடிச்சு பார்க்கும் போது அங்க பேய் தான் இருக்கு. இதை பாக்குற இவளும் கத்திடுறா. இப்ப அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இல்லம்மா இந்த இடத்துல பேய பார்த்தேன் அப்படின்னு, பேயெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா பார்த்துட்டு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு செம்ம பயமா இருக்கு. இல்ல நம்ம பார்க்கும் போது பேய் இருந்ததே அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீ எதுக்காக புல்லட் பைக்ல ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போனன்னு கேக்குறாங்க. இதை கேட்கிற ஹீரோயினோ, நாளா எங்கேயும் போலன்னு சொல்றாங்க. ஏய் நீ ஒரு ட்ரெஸ் எடுத்தல, அந்த ட்ரெஸ் போட்டு நீ போனதை நாங்கெல்லாம் பார்த்தோம், என்ன உன்னோட ஃபேஸை தான் நாங்க பார்க்கல, இருந்தாலும் ஃபேஸையும் ஒருத்தன் பார்த்திருக்கான் அப்படின்னும் போது, இல்லவே இல்லை நான் போவே இல்லைன்னு சொல்றாங்க. சரி இந்த விஷயத்தை எதுக்காக பேசிட்டு அவளை டென்ஷன் ஆக்குறீங்க, இந்த டாபிக்கை இப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை வச்சு பார்த்தா ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பைக்ல போயிருக்கா அதானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி இவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு வராங்க. எங்களோட ஃப்ரெண்டை கூட்டு போனோம்னு சொல்றாங்க. அவ சாதாரண கேஸ்ல மாட்டல, கொலை கேஸ்ல மாட்டிருக்கா, அதனால கேட்டோன்னெல்லாம் விட முடியாது, பெரியவங்க இருந்தா வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்பா கிட்ட இந்த தகவலை சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுல லேப்டாப்ல என்ன பண்றான்னா, பாம்புகளை பத்தி எல்லாம் தேடி படிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ படிச்சுட்டு இருக்கும் போது அம்மா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு கோபமா கதவை திறக்கிறா. அம்மா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றா. இப்ப அம்மாவும் சரின்னு கிளம்பி போயிடுறாங்க. இவ்வளவு திரும்பி லேப்டாப்ல படிச்சுட்டு இருக்கும் போது திரும்பி யாரோ கதவை தட்டுறாங்க. கண்டிப்பா அம்மா தட்ட வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே கதவை பாக்குறா. அம்மா நீயான்னு கேக்குறா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்ப இவ்வளவு கதவு கிட்ட பயந்துகிட்டே வந்து கதவு ஓபன் பண்றா. அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்டு ஜெஸி தான் வந்திருக்கா. அடிப்பாவி நீதானா என்ன ஒரு நிமிஷம் பயம்புத்திட்டேன்னு சொல்றா. இப்ப ஜெஸி என்ன சொல்றானா, ரெண்டு நாள் நீ பேய் அடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கியாமே ஆன்ட்டி சொன்னாங்கன்னு சொல்றா. ஆமாண்டி உண்மைதான், எனக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல, வீட்டுக்குள்ள ஏதோ அமானுஷ்யமா நடக்கிற மாதிரியே இருக்கு, திடீர் திடீர்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க ஜெஸியும், எனக்கு நல்லா தெரியும் வீட்டுல ஏதோ தப்பாதான் இருக்குன்னு சொல்றா. என்னடி வித்தியாசமா பேசுற அப்படின்ற மாதிரி இவங்களும் பாக்குறாங்க. அந்த இடத்துல பேய் தான் இருக்கு. இதை பாக்குற இவங்களும் செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப அம்மா அம்மான்னு கத்துறாங்க. ஆனா அம்மாவுக்கு சுத்தமா காது கேட்கல, காதுல ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அம்மாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, பிரயோஜனமா எதுவுமே நடக்கல. இப்ப எப்படியாவது இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூம் கதவை உடச்சிட்டு வெளியே வரா. இப்ப பொத்துன் கீழே விழுந்துடுறா. பேய் இவளை துரத்திக்கிட்டே இருக்கு, இவளுக்கும் செம்ம பயமா இருக்கு. இப்ப பேய் ஒரு இடத்துல இவளை லாக் பண்ணிருது. இப்ப இவங்களுக்கு எதிர பேய் வந்து நிக்குது. பேய் கையில பாம்பு வச்சிருக்கு, அந்த பாம்பை வச்சு இவங்களை பயம்புத்துது. அந்த பாம்பு இப்ப கடைசியில இவங்களை கொத்தவும் செஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி போலீஸ் எல்லாம் இங்க வந்த மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா, அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்ப
அந்த போலீஸும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸையும் அந்த இன்ஸ்பெக்டரே விசாரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ குத்துறாங்க. இப்ப மறுநாள் காலையில இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராரு. கூட இருக்க அசிஸ்டன்ட் என்ன பண்றானா, அம்மா கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு ரெண்டு நாளாவே சரி கிடையாது, எதையோ பார்த்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா, என்கிட்ட அடிக்கடி சொன்னா, கடைசியில பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நீங்க பார்த்து விசாரிங்க அப்படின்னு. இப்ப போலீஸும் கிளம்பிடுறாங்க. இப்ப அம்மா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உடனே அந்த சாமியாரை பார்க்கணும், அவர்கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கவனும் சரி நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான். இன்ஸ்பெக்டர் இன்னும் முத கேஸ பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு, செகண்ட் கேஸ பத்தி கவலையே பட மாட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒரே கேஸ் தான் சார், அவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், இங்க பொண்ணு இறந்திருக்கா, பொண்ணு பாம்பு கடிச்சுதான் இறந்திருக்கா, இது ரெண்டுமே கண்டிப்பா லிங்க் ஆகும் அப்படின்னு. சரி அந்த அம்மாவை நம்ம ஒரு கண்ணு வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. நானும் அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இப்ப அந்த அம்மாவை காட்டுறாங்க. அம்மா பொண்ணோட போட்டோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா சவுண்ட் கேக்குது, கரண்டும் போயிருது, இவங்க செம்மையா பயப்படுறாங்க. இப்ப ஜபமாலையெல்லாம் எடுத்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டிக்காக கையில கன் எடுத்துடுறாங்க. இப்ப அந்த இடத்துல யாரோ இவங்களை திடீர்னு அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் வேகமா அங்க நுழைஞ்சிடுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை பிடிச்சிடுறாங்க. அவர் பார்க்க ஒரு பெரிய ஒரு மாதிரி தான் இருக்காரு. உன்னை விடமாட்டேன்டி, உன்னை விடமாட்டேன்டின்னு சொல்றாரு. ஆனா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அவர் அங்கிருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல வச்சு அவரை அடி அடி நடிக்கிறாங்க. எதுக்காக அந்த அம்மாவை கொலை பண்ண பாத்தீங்க, நீங்க தானே பொண்ணையும் கொலை பண்ணீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. பொண்ணை நான் கொலை பண்ணல, இந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது, அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய பேரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாரு. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறமும் ஈரனை ஸ்டேஷன்ல வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை விசாரணை பண்ணும் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இப்ப அம்மா வராங்க, ஹீரோயினும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மோதிக்கிறாங்க. பொருள்லாம் கீழே விழுந்துரும், ஹீரோயினும் எடுத்து அவங்க கிட்ட தராங்க. இப்ப ஹீரோயினை பாக்குற அந்த அம்மாவும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஒரு கெட்டப்லயும் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா பொண்ணு என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, விஷ பாம்பு, அதெல்லாம் வந்து காட்டுல இருந்து தெரியாம எடுத்துருவாங்க, அதை வெளிநாட்டுக்காரங்கிட்ட விற்பாங்க, ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் இதை வித்துட்டு இருப்பாங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேற வேலை செய்யற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு தான் ஜூலி அப்படின்றவ. இந்த ஜூலி பார்க்க ஈரேன் மாதிரியே இருப்பா, ஆனா ஈரேன் கிடையாது. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி ஜூலியை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஜூஸ் கூட போட தெரியாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா திட்டுறாங்க. இப்ப ஜூலி அவளை பத்தி ஷார்ட்டா சொல்றா, அவளோட அம்மாவை அப்பாவே கொன்றுவாரு சண்டையில, அப்பத்துல இருந்து அவ தனியா தான் இருப்பா, அவ வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான், அந்த பையன் தான் ஜூலிக்கு ஆறுதலா இருக்குது. இப்ப ஜூலியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றானா, அப்படியே பெருக்குன்னு சொல்றா. இவங்களும் கஷ்டப்பட்டு பெருக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிவியில சிண்ட்ரலா ஓடிட்டு இருக்கோம், அதை தெரியாம பாக்குறாங்க. பார்க்கும் போது காலில் பட்டுறது. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா, பயங்கரமா இவங்களை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவங்கள திட்டு வாங்கின சோகத்துல கொண்டாட இருக்காங்க. அதுக்கப்புறம் டிவியில ஓடுற சிண்ட்ரலாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சிண்ட்ரலானா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, எப்பவுமே டான்ஸ் கிளாஸ்க்காக போவாங்க. அங்க ஒரு பையன் இருப்பான், அவன் ஃபாரினர் மாதிரி இருப்பான், அந்த பையனை லவ் பண்ணவும் செய்வாங்க. ஆனா இவங்களோட ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி என்ன பண்றானா, அந்த பையன் கூட க்ளோஸா இருந்துட்டு இருக்கா. இப்ப ஜெஸ்ஸிய பார்வையாலேயே முறைக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து வேகமா கிளம்பவும் செஞ்சிடறாங்க. இப்ப ஜூலியோ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்காக வரா. அப்பதான் ட்ரெஸ் கடையில சிண்ட்ரலா ட்ரெஸ் வந்திருக்கிறத பாக்குறா. ரொம்ப சந்தோஷப்படுறா, அதை வாங்கணும்னு நினைக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்தவ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது டான்ஸ் எல்லாம் ஆடுறா. பொண்ணை பாக்குறதுக்காக அந்த ஃபாரினர் பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். இவங்க டான்ஸ் ஆடுறத பாக்குறான், பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். என்னடா இப்படி எல்லாம் ஸ்டெப் போடுறா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த பொண்ணு கரெக்டா பின்னாடி வந்துடுறாங்க. என்னதானே தேடிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பையனை என்ன பண்றானா, அவங்க கூட கிளம்பிடுறான். இப்ப ஈரன் என்ன பண்றாங்கன்னா, அந்த கடைகிட்ட வராங்க, அந்த ட்ரெஸ்ஸையே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடையோட செக்யூரிட்டியை என்ன பண்றாருன்னா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஓனரும் வந்துடுறாரு. என்னமோ உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமான்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் தலையாட்டுறாங்க. 7000 ரூபாய் தான் இந்த ட்ரெஸ் அப்படின்னு. 7000 ரூபாயா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. எப்படியாவது 7000 ரூபாய் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வருத்தப்படுறத பாக்குற அந்த பையன் என்ன பண்றான்னா, இரு உனக்கு சிண்ட்ரலா ட்ரெஸ் நானே மாட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணி காட்டுறான். என்னதான் இருந்தாலும் எனக்கு நெஜ ட்ரெஸ் போடணும்னு சொல்றாங்க. இப்ப நெஜ ட்ரெஸ் போடணும்னா நிறைய வேலை பார்க்கணும், அதனால இவங்களும் பயங்கரமா வேலை எல்லாம் பாக்குறாங்க, காசை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு மேல கஷ்டப்பட்டு கூட வெறும் 2000 ரூபாய் தான் சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஃபீலிங்கா சொல்றாங்க. இப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, நான் ஒருத்தர் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்னு ஒரு டெய்லர் கிட்ட கூட்டு வரான். இவங்களுக்கு சிண்ட்ரலா ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி தச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த டெய்லரும் சொல்றாரு. இப்ப அளவெல்லாம் எடுத்துடுறாரு, ஆனா அவர் தைக்கிறது கேவலமா இருக்கு, இது சிண்ட்ரலா ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜூலியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இது எனக்கு வேணாம், நான் உண்மையான ட்ரெஸ்ஸே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க.
சொல்றாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட எப்படியாவது நான் அந்த டிரெஸ் வாங்கிடுவேன் சொல்றாங்க. இப்ப நிறைய கஷ்டப்படுறாங்க, அந்த டிரெஸ்ஸுக்கான காசையும் சேர்த்துடுறாங்க. இப்ப கடைக்கு வந்தவங்க அந்த டிரெஸ் வாங்கிடுறாங்க. வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் காசு தராங்க. இது வரைக்கும் யாருமே காசு தந்தது இல்ல, எனக்கு இவ்வளவு தந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப அம்மாவும் பொண்ணும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப பேசி முடிச்ச பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப கரெக்டா கதவை திறந்து வெளியே வரும்போது அங்க ஜெஸ்ஸி என்ன சொல்றான்னா, நான் டேனி கூட இன்னைக்கு சினிமாக்கு போறேன்னு சொல்றான். இப்ப இவங்களும் பலார்னு ஒரு அற விடுறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவளும் அழுதுகிட்டே சொல்றா. நீ சும்மா தான் சொன்னது எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் டேனி மேல ஒரு பார்வை உனக்கு இருக்கு, அந்த பார்வை கூட உனக்கு இருக்க கூடாது, அதுக்காக தான் அடிச்சேன்னு சொல்றா. இப்ப திரும்பி அம்மா கிட்டே பேசுறதுக்காக வரா. எதுக்காக நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. நான் டேனிய லவ் பண்றேன் அப்படின்னு சரி இன்னைக்கு பார்ட்டிக்கு அவனையும் இன்வைட் பண்ணுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பர்த்டேவா இருக்கும், அதனால ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் போடுறது கூட ஜூலி தான் பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஜூலி போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா டேனி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப இவங்களை என்ன பண்றாங்கன்னா, அம்மா கூட டேனி கூட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டேனி கிட்ட அம்மா எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு சிண்ட்ரலா ட்ரெஸ் போட்டு ஜூலி வரா. இதை பாக்குற அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்குமே கடுப்பா இருக்கு. இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவளை கூட்டு போ அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இப்ப பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிடுறா. இப்ப அம்மா எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் முழுக்க முழுக்க அங்க இருக்கிற ஜூலியை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜூலியும் இவரை பாக்குறாங்க. இப்ப அம்மா பொண்ணு எல்லாருமே கேக் வெட்டுறதுக்கு தயாராயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல டேனி இல்ல. டேனி எங்க வந்திருக்காருன்னா, ஹீரோயினை தனியா ஒரு இடத்துல இருக்க சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு தான் வர்றாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, அதனால ஹீரோயினுக்கு சுத்தமா புரியல. இப்ப அந்த பையனும் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிய வைக்கிறான். இப்ப ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. இத மேல இருந்து ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இப்ப பொண்ணு பயங்கரமா அழுவுறா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு அம்மாவும் ஆறுதல் படுத்துறாங்க. இப்ப எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்கள போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க. பிளீஸ் என்ன விட்டுருங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஜூலியும் கேக்குறா. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, என் ஆல்பின் அடியை நீ சுத்திட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அடி அடினு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அடிச்சவங்க கடைசியில என்ன பண்றாங்கன்னா, இவள சாவடிச்சிடணுமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அம்மாவை என்ன பண்றாங்கன்னா, பாம்பை பொண்ணு கிட்ட தராங்க. இப்ப அந்த பாம்பை வச்சு ஜூலியை காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அம்மா யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஒரு சாமியார் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் கேக்குறாங்க, அவரும் வந்து பாருங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, திரும்பி எதுக்காக அந்த சிண்ட்ரலா ட்ரெஸ்ஸையே பாக்குற, இதை நீ பார்த்ததுல இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு, இதை முதல்ல வெளியே தூக்கி போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த ட்ரெஸ்ஸை வெளியே வீசிடுறாரு. நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜீப்ல அவங்களோட ஊருக்கு கிளம்புறாங்க. இப்ப அம்மாவும் அந்த மந்திரவாதி கிட்ட வந்துடுறாங்க. அவரும் என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு எப்படி இருப்பான் அந்த போட்டோவை காட்டுங்கன்னு சொல்றாரு. இப்ப அம்மாவும் போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. இப்ப இவர மந்திரவார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, ஹீரோயின் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. இப்ப பேய் கெட்டப்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. இந்த சாமியாரை நெருங்குறாங்க, அம்மாவை அட்டாக் பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, மந்திர வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அந்த பேயை கட்டுப்படுத்துறாரு. இப்ப அந்த பேயை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காரு. இப்ப அவங்களும் எதுவுமே பண்ண முடியாம அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேயை ஓட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பேய் மட்டும் இல்ல, ரெண்டு பேய் இருக்கு. இப்ப இன்னொன்னு பேயை பார்த்தா அவரும் செம்மையா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் இந்த பேயோட பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் இறந்து போனதை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவருக்கு ஒரு லேடி கான்ஸ்டபிள் கால் பண்றாங்க. இந்த மாதிரி செக்கிங் அப்ப பாம்பெல்லாம் இருக்கிறத பார்த்தேன், நீங்க உடனே இந்த லேடியோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரி வரேன்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு போட்டோல காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த லேடியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க கடத்துறீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடியும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க போலீஸ்னு கூட பார்க்காம இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிற ரவுடிங்ல எல்லாம் வேகமா அடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை காப்பாத்திடுவார்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, சடனா கத்தி எடுத்து இவங்களோட வயிற்றிலே குத்திடுறாரு. இத்தனைக்கும் அவங்க கர்ப்பிணியா இருப்பாங்க, அதை கூட யோசிக்காம குத்திடுறாரு. இப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குதான் இவளை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன், இவெல்லாம் நோண்டிக்கிட்டே இருப்பா இந்த விஷயத்த, இப்ப பாத்தியா கண்டுபிடிச்சிட்டா, அதுக்காக தான் சொன்னேன், இப்பயாவது கொன்னிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒய்ஃபும் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு, அவங்களை அடிச்சே கொண்டுறாரு. அதனாலதான் வந்து ஹஸ்பண்ட பழி வாங்கியிருப்பாங்க. இப்ப இவங்களும் பேயின்றது தெரியாம இவர் மாட்டிக்கிட்டாரு. இப்ப அந்த சாமியார் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்க மாட்டாரு, அதனால சாமியாரை போட்டு ரெண்டு பேருமே காலி பண்ணிடுறாங்க. இப்ப கடைசியா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா கிட்ட நெருங்குறாங்க. இப்ப அம்மாவும் பயந்துகிட்டே இவங்களை பார்க்கும் போது இவங்களும் ரெண்டு கெட்டப்ல மாறி மாறி வராங்க. இப்ப கடைசியில அந்த அம்மாவை சாவடிச்சிருக்காங்க. இப்ப அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு வாக்கி டாக்கில போலீஸ்க்கு தகவல் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்
பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.